வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி மெயின் சிட்டி, அதுவும் அந்த பிசி சிட்டியில இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளோட திருக்கோயில தான் நான் இருக்கிறேன். பாக்குறதுக்கு எவ்வளவு வெள்ளை வெளியேன்னு இருக்கு பாருங்க, உஜாலால போட்டு எடுத்த மாதிரி. இந்த கோயிலோட ஒரு ஷார்ட்டான ஸ்வீட்டான ஒரு வரலாறு பத்தி தான் நான் சொல்ல போறேன் நண்பர்களே. அதாவது இந்த கோயில வந்து கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, கோவிந்தராஜ பெருமாளோட கோயில் தானே இது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனா 10ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலே கிடையாதா, விஷ்ணு பார்த்தசாரதி கோயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரத்துல கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்ற மாதிரி ஒரு கோயில் இருந்திருக்குது. இந்த கோயிலை நோக்கி அந்த காலகட்டத்தில் படையெடுத்து வரும்போது பெருமாளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பெருமாளை தூக்கின்னு வந்து இந்த கோயில் திருப்பதியில் இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் அப்படி சொல்லக்கூடாது, விஷ்ணு பார்த்தசாரதி கோயிலில் வச்சனால எல்லாருமே அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாரும் இது கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் அவரோட கோயில் தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கோயிலோட பேரே மாறி போச்சுங்க. அதுக்கு முன்னாடி மூலஸ்தராக விளவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு மற்றும் பார்த்தசாரதி தான். இவரை கூட்டின்னு வந்து சிதம்பரத்துலேருந்து இங்கே எப்போ வச்சாங்களோ அன்னியிலிருந்து கோவிந்தராஜ சுவாமி அவர்கள் தான் இந்த கோயிலோட மூலஸ்தர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறுல இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த கோயில். அதனால் திருப்பதி போனீங்கன்னா மறக்காமல் கோவிந்தராஜ பெருமாளை ஒரு தடவையாச்சும் வழிபடுங்க, உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், அதுக்கு நான் கேரண்டி நண்பர்களே. நான் எனதுன்னு வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா, பிறருக்காக வாழணும் அதுதான் வாழ்க்கை. கோபால் மெழுகு பத்திருக்கேன் அது தன்னையே.